கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு. நான் உங்க பி கே, இது நம்ம பி கே பைட்ஸ். எப்படி இருக்கீங்க மை டியர் பி கே பைட்டிஸ் ஹோப் நீங்க எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம மலைகளின் தேசத்தை பத்தி பார்க்க போறோம். இது ஒரு ஸ்டன்னிங்கான கண்ட்ரியும் கூட. இது ஒரு தன்னாட்சி நாடு. இந்த நாடு தன்னோட அரசாங்கத்துக்கும் தன்னோட நிதி மேலாண்மைக்கும் பேர் போன ஒரு நாடு. இந்த கண்ட்ரியில என்னவோ வெறும் 80 லட்சம் பேர் தான் வாழ்றாங்க. ஆனா இது தன்னோட டெவலப்மெண்ட்டுக்கும் தன்னோட லைஃப் ஸ்டாண்டர்டுக்கும் பேர் போனது. இங்கே இருக்க மக்கள் ஜெர்மன், இத்தாலி, ரோமன் இந்த மாதிரி பல மொழிகள் பேசினாலும் எல்லாரோட மனப்பாங்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. சரி, இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு சீட் பெல்ட்டை மாட்டுங்க. இன்னைக்கு நம்ம போக போகிற இடம் சுவிட்சர்லாண்ட். சுவிட்சர்லாண்ட் இந்தியாவில் வாழ்கிற யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ கண்டிப்பா பாலிவுட் டைரக்டர்ஸ்க்கு பிடிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே 1964 இருந்து இன்னைக்கு வரைக்கும் எடுக்கப்பட்ட பாலிவுட் பிலிம்ஸ்ல 20% மேல சுவிட்சர்லாண்ட்ல தான் ஷூட் பண்ணிருக்காங்க. அண்ட் இப்போ தமிழ் சினிமாலையும் சுவிட்சர்லாண்டோட அழக நீங்க நிறைய படங்கள்ல பாக்கலாம். அட, இவ்வளோ ஏங்க, விவேகம் படத்துல நம்ம தலை கெத்தா பாலத்து மேல நின்று ஒரு டைலாக் பேசுவாரு, அந்த சீன் கூட சுவிட்சர்லாண்ட்ல எடுத்தது தான். உலகத்திலேயே நார்மலான ஒரு காஃபியோட விலை அதிகமா இருக்கு அப்படின்னா அது சுவிட்சர்லாந்து நாட்டில் தான். இங்க மினிமம் $3 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எஸ் நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான், சுவிட்சர்லாந்து ஒரு காஸ்ட்லியான நாடு கூட. பைதவே தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், உலகத்திலேயே குறைஞ்ச விலையில காஃபி எங்க கிடைக்குது அப்படின்னா அது ரியோ டி ஜெனீரியோல தான். சுவிட்சர்லாண்ட்ல நீங்க ஒரே ஒரு பெட்டை கூட வளர்க்க கூடாது. இது அந்த நாட்டு கவர்மெண்ட்டுக்கு செய்யற துரோகமாகும். இந்த மாதிரி ஒரு சட்டத்தை போட்டதுக்கான காரணம், இந்த உலகம் எல்லாருக்குமே பொதுவானது, இந்த கோட்பாடு விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் பொருந்தும். சோ ஒரு சுதந்திரமான ஒரு மிருகத்தை கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சு வளர்க்கறது எந்த விதத்திலயுமே நியாயம் இல்லை அப்படின்னு சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட் சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, நான் பெட் லவர், நான் கண்டிப்பா பெட் வளர்த்தியே ஆகணும் அப்படின்னு சொல்றவங்க பன்னிக்குட்டிகளை வளர்த்துக்கலாம். அதுலயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க, நீங்க ஜோடியா வாங்கிட்டு வந்த பன்னிக்குட்டியில ஏதாவது ஒண்ணு செத்து போச்சு அப்படின்னா அதை மேனேஜ் பண்றதுக்கு நீங்க இன்னொரு பன்னிக்குட்டியை வாங்கியே ஆகணும். அதுவும் ரெண்டா தான் வாங்கணும், அது உங்களுக்கு சொந்தமான பன்னிக்குட்டி இல்ல. இதே மாதிரி இவங்க இன்னொரு சட்டத்தையும் வச்சிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சுவிட்சர்லாண்ட்ல எல்லா ஆண்மகனும் கண்டிப்பா மிலிட்டரி சர்வீஸ்ல சேர்ந்தே ஆகணும். யூரோப்ல இன்னும் சில நாடுகள்ல இந்த மாதிரி சட்டங்கள் இருக்கு. ஸோ சுவிட்சர்லாண்டில் ஒரு ஆண்மகனுக்கு 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கள மிலிட்ரி ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. இன்கேஸ் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்ம்டு போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகிடுவீங்க. ஒருவேளை நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது டிசபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் உங்களை மிலிட்ரியில் சேர்த்துக்காது. ஆனா அதுக்கு பதிலா நீங்க 3 மடங்கு டாக்ஸ உங்க 30 வயசு வரைக்கும் கட்டி ஆகணும். என்னடா அது கூத்தா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஃபெயில் ஆகுறவங்களுக்கு தான் இந்த நிலைமை. ஒருவேளை பாஸ் ஆகி நீங்க மிலிட்ரியில சேர்ந்துட்டீங்க அப்படின்னா சுவிட்சர்லாண்ட்ல நீங்க ஒரு லக்ஸரியான வாழ்க்கைய வாழலாம். அது மட்டும் இல்லாம ஆப்வியஸா உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பா கிடைக்கும். என்ன சொல்றீங்க, ஊர்ல இருக்க ஆம்பளை ஃபுல்லா மிலிட்ரியில இருந்தா அந்த ஊர் எவ்வளவு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு தானே கேட்க வரீங்க? இதை விட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் இருக்கு. சுவிட்சர்லாண்ட்ல ஆல்மோஸ்ட் 3000 இடத்துக்கு மேல ஒரே ஒரு பட்டனை அழுத்தினா அந்த இடமே டெமாலிஷ் ஆகுற மாதிரி பாம்ப்ஸ் செட் பண்ணி வச்சிருக்காங்களாம். அதுவும் கவர்மெண்டே செட் பண்ணி வச்சிருக்கான். இது அந்நிய நாட்டு ஊடுருவல தடுக்கிறதுக்காகவும் அந்த நாட்டு மக்களோட பாதுகாப்புக்காகவும் அப்படின்னு சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட் சொல்லுது. இந்த 3000 இடத்துல பாலங்கள், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், பெரிய பெரிய பில்டிங் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்படி என்ன ஊடுருவல் இருக்க போகுது அப்படின்னு தானே கேக்குறீங்க? சுவிட்சர்லாண்ட் வந்து தன்னோட எல்லை பகுதிகளை பல நாடுகளோட பிரிச்சுக்குது. இப்படி பிரிச்சுக்கும் போது அந்நிய நாட்டு ஊடுருவல்கள் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கடுமையான ஒரு திட்டத்தை இவங்க செயல்படுத்தி இருக்காங்க. தமிழ்நாட்டிலலாம் எந்த மாதிரி ஸ்டோரேஜ் ஏரியாஸ கவர்மெண்ட் வச்சிருப்பாங்க? நெல் கிடங்கு, காய்கறி கிடங்கு, இந்த மாதிரி தானே நம்ம பார்த்துருக்கோம். ஆனா சுவிட்சர்லாண்ட்ல நியூக்ளியர் பாம்ப்ஸ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கிடங்குகள் கவர்மெண்டே பண்ணிருக்கான். அதுவும் ஒவ்வொரு கிராமங்கள்லயும் இது இருக்கான். அது ஏன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுவிட்சர்லாண்ட் ஒரு தன்னாட்சி நாடு, இவங்க யாரு ஹெல்ப்பையும் கேட்க விரும்பல. சோ தன்னோட நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா தன்னோட நாட்டு மக்களே இறங்கி போராடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப்பை வச்சிருக்காங்களாம். சுவிட்சர்லாண்ட்ல இருக்க
எல்லா மக்களும் அந்த நியூக்ளியர் கிடங்க அக்சஸ் பண்றதுக்கு அனுமதி இருக்கா. இது என்ன இன்ட்ரெஸ்டிங் விஷயம், இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொல்லட்டுமா, சுவிட்சர்லாந்துல நீங்க குழந்தைங்களுக்கு எசகு பிசகா பேர் வைக்க கூடாது. இப்ப தமிழ்நாட்டுல இந்த கல்ச்சர் ரொம்ப அதிகமா பரவிட்டு வருது. குழந்தைங்களுக்கு புரியாத மாதிரி ஒரு பேர் வைக்கணும், அந்த பேருக்கான அர்த்தத்தை நாம அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதுல இவங்களுக்கு ஒரு பெருமை, மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமை அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆனா ஒருவேளை நீங்க சுவிட்சர்லாந்துல இருந்து உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி அன்யூஷுவலான பேரை வைக்க கூடாதான். சுவிட்சர்லாந்துக்காரங்க ரொம்ப கொடுமைக்காரங்களா இருப்பாங்க அப்படின்னு வாரமலர்ல போட்டிருந்தது உண்மையாதான் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. கண்டிப்பா அது பொய் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். சாக்லேட் சாப்பிடுறவங்களோட எண்ணிக்கை உலகத்துல இருக்க மற்ற நாடுகளை விட அதிகமா இருக்கான். இங்க வாழ்றது என்னமோ 80 லட்சம் பேர் தான், ஆனா இவங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு சராசரி சுவிட்சர்லாந்து மனிதர் 45 கிலோ சாக்லேட் சாப்பிடுறாரா. சோ அப்படி இப்படி அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தா ஒரு வருஷத்துக்கு சுவிட்சர்லாந்து மக்கள் கிட்டத்தட்ட 3 கோடி கிலோ சாக்லேட் சாப்பிடுறாங்க. இதுல சிரிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 130 கோடி மக்கள் இருக்க நம்ம நாட்டுல கூட இவ்வளவு சாக்லேட்ஸ நம்ம கன்சியூம் பண்றது இல்ல. இதே மாதிரி சிரிக்கக்கூடிய விஷயம் இன்னொன்னும் சுவிட்சர்லாந்துல இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவிஸோட சண்டே ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு விஷயம், சொல்ல போனா வேர்ல்டு ஃபேமஸ்னு கூட சொல்லலாம். எல்லா ஊர்லயும் தான் சண்டே வருது, இது என்ன பெரிய மேட்டர் அப்படின்னு தானே கேக்குறீங்க. சொல்றேன் கேளுங்க. சண்டேல நீங்க எந்த ஆபீஸ் ஒர்க்கும் பண்ணக்கூடாது, இது ஓகே, இது யூஷுவல். பட் சண்டே அன்னைக்கு உங்க கார் கழுவ கூடாது, உங்க வீட்டை சுத்தம் பண்ணக்கூடாது, ரொம்ப பெருசா வெளியில போய் மக்களை கூட்டமா கூட்டி ரீசைக்ளிங் பண்ணக்கூடாது. சொல்ல போனா எந்த வேலையுமே சண்டேல நீங்க செய்யக்கூடாது. அங்க சண்டேனா சண்டே தான், நம்ம கைப்புள்ள காலை விரிச்சு மல்லாக்கப்படுத்திட்டு விட்டத்தை பாக்குற மாதிரி சண்டேவை நீங்க அங்க கழிச்சாகணும். இதை விட கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த சட்டை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஜெர்மன்ல இருந்து வந்து சுவிட்சர்லாந்துல வாழ்ற ஒரு பெண்மணி சொல்லியிருக்காங்க. அவங்க அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த சட்டம் எனக்கு பிடிக்கல, சண்டே அன்னைக்கு நான் கண்டிப்பா ரீசைக்ளிங் பண்ணுவேன், இதுக்கு பதிலா நான் ஃபைன் கட்டணும்னாலும் கட்டுறேன், இல்ல சண்டே முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 நாள் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னாலும் நான் போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுவிட்சர்லாந்துல 18 வயசுக்கு மேல நீங்க மருவானா அப்படிங்கிற கஞ்சா மாதிரியான ஒரு போதைப் பொருளை யூஸ் பண்றது லீகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போதைப் பொருளையும் சுவிஸ் மக்கள் கிட்டத்தட்ட 1 டன் அளவுக்கு வருஷத்துக்கு யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க கன் வச்சுக்கிறதும் லீகல் தான். ரொம்ப சர்வசாதாரணமா சுவிட்சர்லாந்து மக்கள் கிட்ட கன் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். ஆனா இதுல நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஒரு ஓபன் சட்டம் இருந்தும் சுவிட்சர்லாந்துல மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ விட கிரைம் ரேட் ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சுவிட்சர்லாந்து தான் உலகத்திலேயே முதல் முறையா ஆல் டைமண்ட் ரிங்க உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவங்க. ஆல் டைமண்ட் ரிங் அப்படிங்கிறது வெறும் டைமண்ட் மட்டும் வச்சு பண்ண ஒரு மோதிரம். இது கிட்டத்தட்ட 150 கேரட். இந்த மோதிரத்தோட விலை 123 கோடியாம். காசு விஷயத்தை பத்தி பேசும்போது என்னால இந்த விஷயத்தை சொல்லாம இருக்க முடியல. அது என்ன அப்படின்னு தானே கேக்குறீங்க. சுவிட்சர்லாந்துலயே அதிகமான சம்பளம் எந்த வேலைக்கு கிடைக்குது அப்படின்னு நான் சொன்னா நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. ஆமாங்க, அது டீச்சர் தொழில் தான். நம்ம ஊர்ல டீச்சருக்கு ஸ்டார்டிங் சேலரியா 10,000 ரூபாய் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. ஆனா சுவிட்சர்லாந்துல $68,000 டீச்சர்ஸ்க்கு மந்த்லி சேலரியா பே பண்றாங்க. அதாவது நம்ம ஊர் மதிப்பு படி மாசத்துக்கு 47 லட்சம் ரூபாய். இது ஸ்டார்டிங் சேலரியா. இது மட்டும் இல்லாம சுவிட்சர்லாண்ட ஹனிமூன் கண்ட்ரின்னு கூட சொல்றாங்க. ஏன்னா புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஹனிமூன் கப்பிள்ஸ் சுவிட்சர்லாண்ட தான் அதிகமா சுத்தி பார்க்க வராங்களாம். சரி, ஒருவேளை நீங்க சுவிட்சர்லாந்து போனா எந்த இடத்தை எல்லாம் மிஸ் பண்ணாம பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க போக வேண்டிய இடம் மவுண்ட் டிட்லிஸ். உங்களுக்கு பனிக்கட்டிகளும் உயரங்களும் பிடிக்கும் அப்படின்னா நீங்க இந்த இடத்துக்கு தாராளமா போலாம். இந்த இடத்துல வெறும் நடந்து போறதுக்கான வாய்ப்புகள் மட்டும் உங்களுக்கு இல்ல, ரோப் கார்ல போற அனுபவமும் உங்களுக்கு இதுல கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இங்க பனிக்கட்டிகள்ல விளையாடுறதுக்கும் ஓபன் பார்க்ஸ் நிறைய கட்டி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா நீங்க போக வேண்டிய இடம் ஜூரிக் சிட்டி. சொல்ல போனா சுவிட்சர்லாந்துல எல்லாமே அழகா தான் இருக்கும், ஆனா ஜூரிக் சிட்டியை பத்தி சொல்லணும் அப்படின்னா இங்க போட்டோ ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்க ஜூ ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. ஏன்னா யூரோப்லயே இங்கதான் அதிகமான விலங்குகளும் அதிகமான பறவைகளும் உங்களால பார்க்க முடியும். இத இவங்க ரொம்ப அழகாவே பராமரிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம ஜூரிக் ஒரு
பார்ட்டி டவுனும் கொடுத்தான். அண்ட் நீங்க சுவிட்சர்லாண்ட்ல ஏதாவது ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா ஜூரிக் ஒரு சரியான இடமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சுவிட்சர்லாண்ட்ல இருக்க எல்லா ஃபேமஸான விஷயங்களும் இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்குது. சுத்தி பாக்குறதுக்கும் நல்ல இடம், ஷாப்பிங் பண்றதுக்கும் நல்ல இடம் அப்படின்னா அது சுவிட்சர்லாண்ட்ல ஜூரிக் மட்டும்தான். இதுக்கப்புறமா நீங்க சுவிட்சர்லாண்ட்ல சுத்தி பார்க்க வேண்டிய இடம் ரைன் ஃபால்ஸ். சுவிட்சர்லாண்ட் அப்படின்னு சொன்னோட பலருக்கு இந்த ரைன் ஃபால்ஸ் ஞாபகம் வந்திருக்கும். இது ஜூரிக் சிட்டில இருந்து ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. ஜூரிக்ல இருந்து நீங்க இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா உங்களுக்கு ட்ரெயின்ஸ் அவைலபிளா இருக்கும், அதுவும் எல்லா நேரங்கள்லயுமே அவைலபிளா இருக்கும். சரி, இப்போ ஜங் ஃப்ரோ பத்தி பேசலாம். இது 4128 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு மலை. யூரோப்லயே உயரமான இடத்துல இருக்க ரயில்வே ஸ்டேஷன் இங்க தான் இருக்கு. இந்த இடத்துல நீங்க ரயில்ல போகும்போது கண்டிப்பா இந்த உலகத்தையே மறந்துடுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயங்களை உங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நகரம் உங்களால கலை நயங்களையும் கலாச்சாரங்களையும் பார்த்திட முடியும். அதுக்கப்புறமா நீங்க போக வேண்டிய இடம் மேட்டர்ஹார்ன். நீங்க ஒரு அட்வென்ச்சர் டிராவலர், உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாம யாருமே பார்க்காத விஷயங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்க மேட்டர்ஹார்ன் கண்டிப்பா வரலாம். இங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக மேட்டர்ஹார்னோட கிளைம்பிங் கிளப்ல இருக்கவங்க உதவி செய்வாங்க. நெக்ஸ்ட் நீங்க போக வேண்டிய இடம் குரோட்டோ கிளாசியர். ஒருவேளை சுவிட்சர்லாந்து போயிட்டீங்க அப்படின்னா நீங்க மிஸ் பண்ண கூடாத ஒரே இடம் இந்த குரோட்டோ கிளாசியர் தான். இங்க பனிக்கட்டிகளை குடைஞ்சு செஞ்ச குகைகளை உங்களால நிறைய பார்க்க முடியும். நெக்ஸ்ட் நீங்க போக வேண்டிய இடம் ஷில்டான் கிளாசியர். நீங்க சுவிட்சர்லாந்து போன எக்ஸ்பீரியன்ஸை மத்தவங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல நின்று கண்டிப்பா போட்டோ எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த இடம் தான் சுவிட்சர்லாந்துலயே ரொம்ப அழகான ஒரு இடம். இந்த இடத்துல நின்று நீங்க ஷில்டான் கிளாசியரோட மொத்த அழகையும் ரசிக்க முடியும். சுவிட்சர்லாந்து ஒரு வித்தியாசமான கண்ட்ரி, அதனாலதான் அது எங்க கண்ணில் பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓ, போனஸ் பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேனா. சோ இது வரைக்கும் இந்த வீடியோவை கண்டினியூவா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதோ உங்களோட போனஸ் பாயிண்ட். இங்க இருக்க வேடிகன் சிட்டியில இருக்க காட்ஸ் எல்லாருமே ஒரிஜினல் சுவிட்சர்லாந்து மக்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்க இருக்க காட்ஸ் எல்லாருமே 16th century என்ன யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்களோ அதே மாதிரி யூனிஃபார்ம இன்ன வரைக்கும் இவங்க மெயின்டைன் பண்றாங்க. அவ்வளவுதான் பிகே வைட்டிஸ். சுவிட்சர்லாந்து பத்தின எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நான் ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் மிஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஒருவேளை பிகே பைட்ஸ் கம்யூனிட்டிய நீங்க பெருசு பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அண்ட் ஒருவேளை நீங்க சுவிட்சர்லாந்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுவிட்சர்லாந்துல பிடிச்ச விஷயமா எந்த மேட்டர் இருந்திருக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல கண்டிப்பா போஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன். Until then, bye. நான் உங்க பிகே. இது நம்ம பிகே பைட்ஸ்.